கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் முன்னேறி வரும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கும் தமது அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நூற்று இருபத்தை ஆண்டு விழா கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தற்போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் மீண்டும் உறுதியான நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பல சீர்திருத்தங்களை செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் देशवासियों का जीवन भी बचाना है तो दूसरी तरफ देश की अर्थव्यवस्था को भी स्टेबिलाइज करना है अप करना है इस सिचुएशन में आपने गेटिंग ग्रोथ बैक इस बात को प्राथमिकता दी है और निश्चित तौर पर உத்தியோக் ஜாய் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உலக நாடுகளுக்காக பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்யும் நிலை ஏற்படும் பொழுது முக்கிய துறைகளில் நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் பல துறைகளில் தனியாருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நிலக்கரி சுரங்கம் விண்வெளி அணுசக்தி துறைகளில் தனியார் முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையிலும் தனியாரின் பங்களிப்புக்கு வழிவகை செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் தோல் பொருட்கள் காலணிகள் தயாரிப்பு குளிர்சாதன எந்திரங்கள் தயாரிப்பு போன்றவற்றை கூடுதல் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா சுயசார்புடன் பயணிக்கும் அதே வேளையில் மற்ற நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பிரதமரின் ஏழைகளுக்கான நிதி திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா போன்ற சிக்கலான சூழலை இந்தியாவால் திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்